மஸ்தே வணக்கம் நம்ம இன்றைக்கி இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கட்டளை வினை வாக்கியத்தில் என்ன மாதிரி பேசணும் அதுக்கான விதி என்ன ரூல் என்னன்றதை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்து இந்தியில் கட்டளை வினை வாக்கியத்தில் எதிர்மறையை தெரிவிக்க வேண்டாம் கூடாது அப்படின்ற சொல் உபயோகிக்கப்படுது மத்து மத்துனால் வேண்டாம் கூடாது இது ஹிந்தியில் எதுக்கு பயன்படுது எதிர்மறையை தெரிவிக்கிறதுக்காக பயன்படுது மத் தும் யஹா ஆவோ தும் யஹா ஆவோ யஹானா இங்கே வா தும் யஹா ஆவோனா நீ இங்கே வா ஆப் யஹா ஆவோ நீங்க இங்கே வாங்க அப்போ ஆப்ன்றது நீங்கள் ரெஸ்பெக்ட் தும் யஹா ஆவோ நீ இங்கே வா தும் வகா மத்து ஜவோ அங்கே போகாதே வஹா மத்து ஜாவோனா அங்கே வஹான அங்கே மத்து போகா ஜாவோனா போகாதே தும் இங்கே தும்ன்றது ஒருமை நம்ம மரியாதையாக ரெஸ்பெக்டிவாக சொல்லணும்னா ஆப் ஜல்டி கரோ ஜல் தி கரோ விரைவாக செய் கர் நூ செய்கிறது ஜல்டி ஃபாஸ்ட் மேக் ஹேஸ்ட் ஹரியப் அப்படி சொல்கிறோம் जल्दी கரோ करो, விரைவாக जल्दी करो, செய் ஏக் பியாலா தூதுலாவோ ஒரு கோப்பை பால் கொண்டு வா ஒரு டம்ளர் பால் கொண்டு வா பிரிங்கிய கப் ஆஃப் மில்க் ஏக் பியாலா தூதோ ஏக் பியாலா தூதோ ஆப் ஆயே வாங்க ப்ளீஸ் கம் ஆப் ஆயே வாங்க ப்ளீஸ் கம் யஹாம் பைட்டியே யஹா யஹானா இங்கே பைட்டியேனா உட்காருங்க யஹா பைட்டியே பிளீஸ் சிட் ஹியர் யஹா பைட்டிஏ இங்கே உட்காருங்கள் ப்ளீஸ் சிட் ஹியர் காம் மத் கிஜிஏ யகு காம் மத் கிஜிஏ யகுனா இந்த காம்னா ஒர்க் வேலை மத்து கிஜிஏ செய்யக்கூடாது செய்யாதீர்கள் காம் மத் கீஜியே இந்த வேலையை செய்யாதீர்கள் ப்ளீஸ் டோன்ட் திஸ் ஒர்க் காஃபி மத் பீஜியே காஃபி குடிக்காதீங்க ப்ளீஸ் don't drink காஃபி காஃபி மத் பீஜியே பீஜி என குடிக்காதீர்கள் ஆவோ பைட்டோ கரு முதலியன தமக்கு சமமானவர்களிடத்தில் பேசும்போது உபயோகப்படுத்தணும் நம்ம ஈக்குவலான ஏஜ் ஆளாக இருந்தால் நாம் இதை இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தலாம் ஆவோ பைட்டோ உட்காரு செய் வா அப்படின்ற வார்த்தைகளை இதே நம்மளோட வயது பெரியவர்கள் நம்மளோட மூத்தவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ஆயே பைட்டியே கிஜியே வாங்க உட்காருங்க அப்படின்னு அது வந்து ரெஸ்பெக்டிவாக சொல்கிறது மரியாதையாக சொல்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா புரிஞ்சுதா புரிஞ்சால் ஒரு லைக் போடுங்க ஸ்போக்கன் ஹிந்தி தொடர்ந்து கற்றுக்கணுன்னா நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தன்யவாத்